சரி, வணக்கம். நான் தான் பச்சன் கோ. மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. சரி, நீங்கள் புதுசாக அந்த வீடியோக்கு வந்திருந்தீங்கன்னா டூ கிளிக் தி சப்ஸ்கிரைப் பட்டன் அண்ட் த நோட்டிஃபிகேஷன் பட்டன். இன்றைய நிகழ்ச்சிக்கு போவோம். முதல்ல வந்து சந்தீப் ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காரு, அதை பற்றிய விவரங்கள். மேலும் கங்கனா ரனாட் இவங்களை பற்றிய விவரங்கள், இவங்களுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்குறாங்க, அதை பற்றிய விவரங்கள். அடுத்து வந்து நான் வந்து ஒரு யூடியூப் சேனலில் வந்து கண்டுபிடிச்சிருக்கேன். அந்த சேனலை பற்றி உங்கள்கிட்ட நான் கொஞ்சம் சொல்லணும், சில சீக்ரெட்ஸ் சொல்ல போகிறேன். ஸோ கடைசி வரைக்கும் நிகழ்ச்சியை பாருங்கள். இன்னும் ஒரு விஷயம், ரியா சக்கரவர்த்தி இவங்களை வந்து என்சிபி வந்து கிரில் பண்ணியிருக்காங்க. அது அவங்களை கிரில் பண்ணும்போது சொன்ன சில விஷயங்கள். லேட்டஸ்ட் அப்டேட் கமிங் அப். சரி, சந்தீப் பற்றி விவரங்கள். சந்தீப் வந்து ஒரு சேனல் வந்து இன்டர்வியூ பண்ணியிருக்காங்க, இந்தியா டுடேன்னு நினைக்கிறேன், அது கரெக்டாக சொல்கிறேன்னு நினைக்கிறேன். இந்தியா டுடே சேனலில் வந்து ஒரு ஜேர்னலிஸ்ட் சந்தீப்பை வந்து இன்டர்வியூ பண்ணியிருக்காங்க. இவருக்காக தான் நான் ரொம்ப நாளாக காத்திருந்தேன். சரி, இவரோட ஸ்டோரி என்னன்னு பார்ப்போமே. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஹீ ஹேவ் பின் ஃப்ரேம்டுன்னு சொல்லியிருக்காரு. முதல் கேள்வி ஜேர்னலிஸ்ட் என்ன கேட்டாங்கன்னா, ஆம்புலன்ஸ் டிரைவர் கிட்ட நீங்கள் ஏன் பேசுனீங்க? அதுக்கு சந்தீப் சொன்ன கதை இது தான். 14th and 15th வந்து ஆம்புலன்ஸ் டிரைவர் எனக்கு ஃபோன் பண்ணார். அவர் ஃபோன் பண்ணுறதுக்கு காரணமே பேமெண்ட் கேட்க தான் ஃபோன் பண்ணார். அப்போ வந்து சுஷாந்த் குடும்பத்தாட்ட போய் நான் வந்து அந்த பணத்தை கேட்க முடியாது, அதனால் நான் அவங்க குடும்பத்தாட்ட கேட்கல. நான் வந்து அந்த டிரைவர்ட்ட சொன்னேன், இப்போதைக்கு என்னால் கட்ட முடியாது, பிறகு அடிங்கன்னு. சரி, 16th மறுபடியும் வந்து அந்த ஆம்புலன்ஸ் டிரைவர் வந்து ஃபோன் பண்ணியிருக்காரு. அப்போ வந்து சந்தீப் பேமெண்ட் கொடுத்துட்டாரு, ஒரு 8000 rupees வந்து கொடுத்துருக்காரு அவர் நண்பர் மூலமாக அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுக்காக தான் நான் வந்து ஆம்புலன்ஸ் டிரைவர்கிட்ட பேசினேன், இந்த கதையை வச்சு வந்து பெருசாக என்ன ஃப்ரேம்லாம் பண்ணுறாங்க மீடியாவில் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்த கேள்வி அந்த ஜேர்னலிஸ்ட் என்ன கேட்டாங்கன்னா, நீங்கள் வந்து சுஷாந்தோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறீங்களே, ஆனால் 10-12 months நீங்கள் ரெண்டு பேரும் பேசலை, ஹவு கேன் யூ பி க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதற்கு சந்தீப் சொல்லியிருக்காரு, 1 வருஷமாக நான் வந்து பிஸியாக இருந்தேன், நரேந்திர மோடி அவருடைய பயோபிக் படத்தை வந்து நான் தயாரிச்சுட்டு இருக்கிறனால நான் ரொம்ப பிஸியாக இருந்தேன், அதனால தான் சுஷாந்த் கிட்ட பேச முடியல. சுஷாந்தும் கொஞ்சம் பிஸியாக இருந்தார், அவர் தில் பேச்சாரா படத்தை வந்து நடிச்சுட்டு இருந்தார், அவரும் பிஸியாக இருந்தார், அதனால ரெண்டு பேரும் பேசலை. ரெண்டு பேரும் 1 வருஷம் பேசாட்டினா நாங்கள் நண்பர்கள் கிடையாதா அப்படின்னு எப்படி நீங்கள் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்த கேள்வி அந்த ஜேர்னலிஸ்ட் கேட்டிருக்காங்க, சுஷாந்தோடைய ஃபினரல் அன்னைக்கு நீங்கள் தான் எல்லாத்தையும் பார்த்ததெல்லாம் செஞ்சீங்க, அதை பற்றிய விவரங்களும் நிறைய வந்திருக்கு, வாய் யுவர் தே, வாய் யுவர் மேனேஜிங் எவ்ரி திங் அப்படின்னு கேட்கும்போது அவர் சொன்னார், அன்றைக்கு அவர் இறந்தாருன்னு செய்தி கிடைச்சோன்னே நானே பதறிட்டேன், நான் உடனே அந்த இடத்துக்கு போனேன். ஆனால் அங்கே போகும்போது பாலிவுட் ஸ்டார்ஸ் யாருமே அங்கே கிடையாது, சுஷாந்தோடைய நெருங்கிய நண்பர்கள் நிறைய பேர் வேற வரல, ஆனால் நான் போனேன், நான் போயிட்டு மீது அக்காவுக்கு வந்து துணையாக பக்கத்தில் நின்னேன், இது தப்பா அப்படின்னு கேட்டார். அதோட வந்து நான் வந்து மாஸ்க் போட்டிருந்தனால அந்த போலீஸ் கான்ஸ்டபிள் வந்து சந்தீப் எங்கன்னு கேட்கும்போது நான் தம்ஸ் அப் காட்டி நான் தான் சந்தீப் சொன்னேன், அது வந்து வேற விஷயமா மாற்றி பெருசாக மாற்றி என்னை ஃப்ரேம்லாம் பண்ணி என்னை கெட்டவன்னு காட்டிட்டாங்க. என்னோட நண்பர்கள், அதாவது அன்னைக்கு வராத அந்த பாலிவுட்ஸ் நண்பர்கள், சுஷாந்தோடைய நெருங்கிய நண்பர்கள் கூட என்கிட்ட கேட்டாங்க, நீ ஏன் முட்டாளாக இருந்த, நீ ஏன் அன்னைக்கு போன, நீ பாரு நீ போனனால தான் இப்போ இந்த மாதிரி மாட்டிக்கிட்டு முடிக்கிற அப்படின்லாம் சொல்கிறாங்க. நான் வந்து ஒரு நண்பனுக்காக போனேன், அதனால இப்படியா என்னை பேசுறது அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. இன்னொன்று என்ன சொன்னார்னா, இந்த மாதிரி அவங்க பழி போடும்போது என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்லாம் இப்போ என்கிட்ட பேச மாட்டேங்கிறாங்க, என்னுடைய அம்மாவை அப்யூஸ் பண்ணுறாங்க, என்னுடைய சகோதரியை அப்யூஸ் பண்ணுறாங்க, என் மீடியாக்காரங்களாம் என் வீட்டுக்கு கீழே வந்து நிற்கிறாங்க, என் வீட்டுக்கு கதவை தட்டி என்னோடய சர்வெண்ட்டை பேசுகிறாங்க, இந்த மாதிரி என்னை துன்புறுத்தலாமா, யூனோ ஐம் லூசிங் ஃப்ரெண்ட்ஸ் பிகாஸ் ஆஃப் திஸ் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ அந்த ஜேர்னலிஸ்ட் வந்து, உங்களுக்கு வந்து ரியா தெரியுமான்னு கேட்கும்போது அவர் சொன்னார், ரியாவை வந்து எனக்கு தெரியாது, அவங்ககிட்ட நான் பேசினதும் இல்லை பார்த்ததும் இல்லை அப்படின்னு அவர் சொன்னார். அதோட இன்னொரு விஷயம் என்னன்னா, நான் சுஷாந்த் கூட மெசேஜ்லாம் ப்ரைவேட்டாக அனுப்பியிருக்கேன், அவரும் எனக்கு அனுப்பியிருக்காரு. இந்த விஷயத்தினால எனக்கு வேற வழி இல்லாமல் ஐ ஃபீல் சோ ஷேம்ஃபுல், இந்த மெசேஜை நான் மீடியாட்ட காட்டுறேன், இட்ஸ் அ மெசேஜ் பிட்வீன் மீ அண்ட் சுஷாந்த். அதை வந்து அந்த சேனலில் வந்து காமிச்சாங்க, அதாவது சந்தீப்க்கும் சுஷாந்த்க்கும் இடையே உள்ள மெசேஜ்லாம் அந்த ஸ்க்ரீனில் காமிச்சாங்க, 2018-2019 உள்ள மெசேஜ். இதெல்லாம் எனக்கு காட்ட வேண்டிய ஒரு நிலைமை, ஏன்னா எல்லாரும் என் மேலே பழி போடுறாங்க அப்படின்னு சந்தீப் சொல்லியிருக்காரு. சரி, இதெல்லாம் கேட்கும்போது கூட எனக்கும் கொஞ்சம் உண்மை சொல்கிறாரோ அப்படின்னு ஒரு ஃபீலிங் வந்துச்சு. ஆனால் அவர் சொன்ன இத்தனை விஷயங்களை ஒரு விஷயம் அவர் விட்டுட்டாரு. என்ன விஷயம்னா, அவர் மேலே ஒரு குற்றச்சாட்டு இருக்கு, அதாவது ஜூன் 15th, 16th வந்து அவர் வந்து மும்பை போலீஸோட பேசியிருக்காரு.
அதாவது சுஷாந்த் இறக்குறதுக்கு முன்னாடி ஒரு நாளைக்கு முன்னாடி அவர் வந்து போலீஸ்கிட்ட பேசியிருக்காரு. சுஷாந்த் இறந்த பிறகு போலீஸ் ஆஃபீஸர்கிட்ட பேசியிருக்காரு, அதாவது ஐ திங்க் 2-3 டேஸ் லேட்டர். வாட் இஸ் த ரீசன் பிஹைண்ட் திஸ்? ஏன் அவர் இறக்குறதுக்கு முன்னாடி மும்பை போலீஸ்கிட்ட பேசுறதுக்கு என்ன காரணம்? இந்த ஒரு விஷயம் ரொம்ப சந்தேகத்துக்குள்ளாக்குது. This one reason is making it even more suspicious. சரி பாப்போம் சந்தீப்பை பத்தி, இவர் நல்லவரா கெட்டவரானே. சரி, அடுத்தது வந்து கங்கனா ரனாட். இவங்களை வந்து மகாராஷ்டிரா மினிஸ்டர் சிவசேனா வந்து சொல்லியிருக்காரு, ஆனா நீங்க வந்து மகாராஷ்டிராக்கே வரக்கூடாது, மும்பைக்கு வர முடியாது அப்படிலாம் வந்து மிரட்டி பேசியிருக்காரு. அதுக்காக கங்கனா வந்து செக்யூரிட்டி கேட்டிருக்காங்க. ஹிமாச்சல் சிஎம் ஜெயராம் வந்து கங்கனாக்கு வந்து செக்யூரிட்டி கொடுத்துருக்காரு. ஏன்னா கங்கனா வந்து மணாலியா இருக்காங்க, ஹிமாச்சல் ஜோனை சேர்ந்தது, அதனால அந்த இடத்து சிஎம் வந்து கங்கனாக்கு வந்து செக்யூரிட்டி கொடுத்துருக்காரு. அதோட கங்கனா வந்து வேற ஸ்டேட்டுக்கெல்லாம் போவாங்க, அதனால அந்த ஹிமாச்சல் சிஎம் சென்ட்ரல் கவர்மெண்ட்க்கு எழுதி போட்டு கங்கனாக்கு வந்து காப்புறுதி கொடுக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காரு. ஸோ கங்கனாக்கு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் இருந்து செக்யூரிட்டி கிடைச்சிருக்கு. ஸோ நாவ் கங்கனா கேன் கோ எனிவேர் ஷி வான்ட்ஸ். ஸோ தட்ஸ் குட் நியூஸ். சரி, அடுத்து ரியா பற்றி பேசுவோம். ரியா பற்றிய விவரங்கள், இவங்களுக்கு வந்து மும்பையில் மட்டும் எஃப்ஐஆர் போடல, டெல்லியில் எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. ஏன் ரெண்டு போட்டிருக்காங்கன்னு தெரியல. ஸோ இது போக போக தான் தெரியும். சரி, ரியா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த ட்ராக் விஷயத்தில் பெரிய பெரிய பெயர்கள் இருக்குது, அந்த பெயர் என்னன்னு அவங்க சொல்லிட்டாங்க. ஏலிஸ் நேம்ஸ்லாம் இவங்க சொல்லியிருக்காங்க இந்த விசாரணையில். அதோட வந்து சாமுவேல் மிரண்டா, டிபே ஷாவன் இவங்க ரெண்டு பேரும் சுஷாந்த்காக ட்ரக்ஸ் வாங்கியிருக்காங்க, அது அவங்க ஒத்துக்கொண்டாங்க. அதோட வந்து பசித் ஜாயிர் இவங்க ரெண்டு பேரும் இதில் இன்வால்வ் இருக்காங்க அப்படின்னு அவங்க ஒத்துக்கொண்டாங்க. ரியாக்கு வந்து சாமுவேல் மிரண்டா, டிபே ஷாவன், ஜாயிர், பசித் இவங்க எல்லாருமே இந்த ஹோல் ட்ரக் அரேஞ்ச்மெண்ட்ல இன்வால்வாக இருக்காங்க, அது எனக்கு தெரியும். நானும் இன்வால்வ் தான், ஆனால் நான் அந்த ட்ராகை சாப்பிடல, அது சுஷாந்த்காக வாங்கினேன்னு மிஸ் ரியா சொல்லியிருக்கேன். அது ரியா பற்றிய தகவல். சரி, அடுத்து நான் சொன்னேன் இல்லையா, கடைசியாக ஒரு விஷயம் சொல்கிறேன்னு. நான் வந்து அடிக்கடி சுஷாந்த் பற்றிய செய்தியெல்லாம் படிச்சுட்டு வருவேன் யூடியூப்ல. அப்படி படிச்சுட்டு வரும்போது ஒரு யூடியூப் சேனல் வந்து கண்ணுக்கு தென்பட்டது. அந்த சேனலுக்கு போய் வீடியோவை பார்த்தேன். அந்த சேனலோட பேர் வந்து அன்னோன் காய், ஓகே, UNKNOWN, அன்னோன் காய். சரி, அந்த வீடியோ வந்து ஹிந்தியில் பேசப்படுது, முகம் இல்லை, முகம் கிடையாது. யாருடைய சேனல் எனக்கு தெரியாது, பிகாஸ் டிட் நாட் ஷோ த ஃபேஸ். பட் என்ன முக்கியமான விஷயம்னா, அவர் பேசுனது வந்து ஹிந்தியில் பேசியிருக்காரு. ஸோ நான் என்ன, நீங்கள் போனாலும் உங்களுக்கு புரியாது அவர் என்ன சொல்கிறாருன்னு. ஆனால் அந்த டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு இல்லையா, அவர் பேசுறதெல்லாம் விவரமாக ஆங்கிலத்தில் எழுதியிருக்காரு. ஸோ அந்த விவரத்தை நான் கொஞ்சம் படித்தேன். அதில் படிக்க ஐ காட் அ பிட் வரிட், கொஞ்சம் பயமாக இருந்தது. சரி, அதை பற்றி வெறும் உங்கள்கிட்ட சொல்லாமல் வேறு யோசித்தேன். பட் ஐம் அ பிட் வரிட் பிகாஸ் இவர் என்ன செஞ்சுருக்காருன்னா, எல்லா பேரும் புட்டு புட்டு வச்சுருக்காரு. அதாவது டிஷா சாலியான் அன்றைக்கு கொலை செய்யப்பட்டாங்களே, அன்றைக்கு அந்த பேன் ஹவுஸ்ல என்ன நடந்துச்சு, யாரெல்லாம் வந்திருக்காங்க அந்த பேரெல்லாம் சொல்லியிருக்காரு, யாரெல்லாம் டிஷாவை கற்பழிச்சாங்க அதையும் சொல்லியிருக்காரு, அவங்களோட மர்டர் எப்படி சுஷாந்த்க்கு தொடர்புடையது அதையும் சொல்லியிருக்காரு. அதோட அன்னைக்கு நடந்த அந்த ரகசியம், அன்னைக்கு யார் யார் கற்பழித்தாங்க அதெல்லாம் அந்த பேரெல்லாம் அவர் எழுதியிருக்காரு. நான் பேரெல்லாம் சொல்ல மாட்டேன், நீங்கள் போய் அந்த சேனலில் வந்து படிங்க. சரி, அதனால தான் இட் ஹேஸ் பின் லிங்க் டு சுஷாந்த்ஸ் மர்டர். ஸோ ஐ காட் பிட் வரி, இது வந்து செய்தி கிடையாது, இட் குட் பி த்ரூ, இட் குட் நாட் பி த்ரூ. உங்களுக்கு க்யூரியஸாக இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த சேனலில் போய் படிக்கலாம், அந்த சேனல் பேர் வந்து அன்னோன் காய். சரி, இந்த தகவலோடு நான் விடைபெற்றுக் கொள்கிறேன். மீண்டும் புது புது தகவலோடு உங்களை நான் சந்திக்கிறேன். விடைபெற்றுக் கொள்வது பச்சன்கோ. நீங்கள் வீடியோ ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்திடுங்க, நோட்டிஃபிகேஷன் பட்டனை அழுத்திடுங்க. மீண்டும் சந்திப்போம். பை பை.